வணக்கம். நான் உங்கள் உமா. இன்றைக்கி நம்ம யோகாசன நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு உண்டானது தான். நிறைய பேர் இந்த பீரியட்ஸில் வந்து நிறைய பெயின் ஆகும், வலி இருக்கும். இந்த வலியை வந்து எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னா, சில ஸ்ட்ரெச்சஸ்கள், சில ஆசனாஸ்களாக இருக்குது, அதை வந்து பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது வாங்க அந்த ஆசனா ஸ்ட்ரெச்சஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கால் நீட்டி உட்காந்துக்கோங்க. உத்தித பாதாசன். படுத்துட்டு கால் இங்கே பாருங்கள், அதாவது மேலேயும் தூக்கிடக்கூடாது, கீழேயும் பெறக்கூடாது. இந்த வயிறுக்கு நேராக டைட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு காலாக ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது ரெண்டு காலம். வாயை திறந்து ரெண்டு மூச்சு. இது ரெண்டுலேருந்து மூணு செட்டு வர பண்ணும். பத்து கவுண்டா பண்ண ஆரம்பிங்க. இதுக்கு வந்து மச்சி ஆசன். இதுக்கு அடுத்து காலை நல்லா மடித்து சைடு. இதுக்கு கவுண்டே வேண்டாங்க, நீங்கள் எவ்வளோ வேற எவ்வளோ நேரம் உங்களால் முடியுமோ அவ்வளோ தூரம் பிடிச்சிங்க. பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷர். கால் நீட்டி இந்த காலை வச்சு ரெண்டுலேருந்து மூணு கவுண்ட்டு வர பண்ணிக்கோங்க. ரெண்டுலேருந்து மூணு செட்டு வர வாயை திறந்து ரெண்டு மூச்சு. அடுத்து கேட் போஸ். கேட் போஸ் வந்து கையை உள்ட்டாவாக வச்சுக்கோங்க. கேட்டுக்கு முன்னாடி வைப்போம்ல, இப்போ கையை உள்ட்டாவாக வச்சு ஹெட் அப் பண்ணி கால். இதுக்கும் கவுண்ட்டு தேவையில்லை, முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம். ரொம்பையும் மேலே போயிட வேண்டாம், ரொம்பையும் கீழே வேண்டாம், மீடியமாக உங்கள் ஹைட். வாயை திறந்து ரெண்டு மூச்சு. இதுக்காக கீழே இறக்கிட்டு வாயை திறந்து ரெண்டு மூச்சு. இது ரெண்டுலேருந்து மூணு செட்டு வர இப்படியே பண்ணும். வஜ்ராசனில் நல்லா உட்காந்து வாயை திறந்து ரெண்டு மூச்சு. அப்படியே ஃபார்வர்ட் பெண்ட். வயிறுக்கு நல்லா ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் வயிறு அமுத்தி உட்காரணும். நீங்கள் உட்காரும்போது என்ன ஆகுனா, இந்த வயிற்றில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகளும் வெளியே வர அணுகும். இந்த நாலு ஸ்ட்ரெச்சஸையும் நாலு எக்ஸசைஸையும் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது என்னாகுனா, வயிறு வலி படிப்படியாக கம்மியாக ஆரம்பிச்சிடும். பீரியட்ஸ் வரும்போது வலிகள் வரும், அந்த வலிகளுக்கு உண்டான சில ஆசனாஸ்கள், சில ஸ்ட்ரெச்சஸ்கள் பார்த்துட்டு வந்தோம். இதை நீங்கள் ரெகுலராக பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, டேப்லெட்லேருந்து விடுபட்டுடலாங்க. ரெண்டாவது கொஞ்சம் அந்த மசில்ஸ்க்கெல்லாம் பெட் சர்க்குலேஷன் ஆகி வலி படிப்படியாக கம்மியாக ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நம்ம ஹெல்த் டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா,
அதாவது நிறைய வந்து பீரியட்ஸ் வராமல் டேப்லெட் வாங்கி போடுறாங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஒபி அதாவது என்னன்னா பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம்லாம் நிறைய பேர்த்துக்கு இப்போ வந்து நாளடைவில் வர ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன, இதுக்கு வந்து சின்ன ஒரு ரெமெடி தாங்க. வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன ரெண்டு மூணு பொருள்களை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிசிஓடி பிசிஓஎஸ்லேருந்தே நம்ம தப்பிச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை சர்க்கரை அதாவது வெள்ளையாக இருக்கிற பொருள், பால் தயிர் இந்த மாதிரி, அரிசி இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிற பொருளெல்லாம், அதாவது நான் சுத்தமாக கம்மி பண்ண சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி. இப்போ ஒரு கிளப் ஒரு கப்பு பால் குடிக்கிறீங்கன்னா ஒரு அரை கப்பாக மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு கப்பு பன்னீர் சாப்பிட்றீங்கன்னா அரை கப்பாக ஆற்றிக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு போயிடும். இன்றைக்கி நம்ம யோகாசன நிகழ்ச்சியில் என்ன பார்த்தோன்னா, பீரியட்ஸ் வரும்போது பெயின் வரும், அந்த பெயின் வருது இல்லைங்க, அதுக்கு உண்டான சில ஆசனாஸ்கள் சில ஸ்ட்ரெச்சஸ்கள் பார்த்தோம். அதை விட பெனிஃபிட்டுன்னு பார்த்தோம், அதை விட ஒரு நல்ல ஹெல்த் டிப்ஸையும் பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கு ஒரு ஆசனாவோட ஒரு ஹெல்த் டிப்ஸோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.